செந்தில் எல்லாரும் என்ன பண்ணுவா டிக்கெட் வாங்கிட்டு எந்த மலையை தூக்கி தூக்கி தூங்குவாங்களா அப்ப சொல்லுவார் அவரு நீங்க தோல்ல தூக்கி வைங்க நான் அப்ப தூக்கி தருவேன். அந்த மாதிரி இன்னைக்கு லட்சத்தீவு வார இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு கையில எடுத்திருக்காரு. மக்களை ஏமாத்துகிற செயல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஏமாற்ற செயல் வந்து மக்கள் வந்து இருக்காங்க. சூரிய நமஸ்காரம் பதினேழு வருஷம் மத்தியில இருந்தீங்க. நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம், ஆதரவுனா நாங்க ஆதரவு கொடுக்கலாம்னு ஆட்சி நடக்கிறோம். வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தது ஆதரவு கொடுத்தது பொறுத்தல அன்னைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அன்னைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அஞ்சு ப்ரோக்ராம் வச்சோம். காவிரி நதிநீர் ஒண்ணு, தர்மத்தை நீங்க தண்ணி நம்ம திருக்கல விதிரா பெற்றோம், மாநில உரிமைக்காக. இது பதினேழு வருஷம் திமுக வந்து மத்தியில இருந்தது. மன்மோகன் சிங் அரசுல குஜராத் அரசுல எல்லாம் இருந்தாங்க. பதினேழு வருஷம் உத்தரவு போற இடத்துல இருந்தீங்க. அந்த உத்தரவு போற இடத்துல இருந்து அப்ப சிந்து கைவிடித்தானே பதினேழு வருஷம் அப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்ப என்ன போய் புதுசா போய் கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க. பதினேழு வருஷம் இன்னும் செஞ்சிருக்கலாமே. கல்வி வந்து புதுப்பட்டியிலிருந்து மாநில பட்டியல கொண்டு வந்திருக்கலாமே. நீட் வந்து வந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து பதினேழு வருஷம் மாநிலத்துடைய உரிமையுமே சின்ன அந்த விஷயம். ஆனா அந்த உரிமை நிற்கின்ற விஷயத்த உத்தரவு போடுகின்ற இடத்துல மக்கள் கூறு இவங்கதான் இவங்களை கூட்டணின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாதான் ஆட்சி நடக்கும். அப்படிப்பட்ட நிலையில எல்லாம் வந்து கச்சத்தீவு கவனம் வரல, காவிரி கவனம் வரல, அதே போல வந்து இலங்கை பிரச்சனை கவனம் வரல, எதுவுமே வரல. அப்பெல்லாம் வந்து பதவி பதவி பணம் பணம் பதவி இதுதான் வந்து அவர்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில இன்னைக்கு மக்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. அதனால தேர்தலுக்காக இவர்கள் சொல்லுவார்களுடைய கண்டிப்பாக இவர்கள் பெற்றுள்ள தேர்தலை விட்டு வர போவதில்ல. கண்டிப்பாக வந்து கண்டிப்பா இந்த வாரத்தை வந்து இந்த கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற ஒரு மோசடியான செயல் தான் நிச்சயமா கருத முடியும். அதாவது வந்து மகளிர் கல்வி படிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்காதுதான் அங்கெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இலங்கையில கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழினமே பாதிச்சது. எந்த ஒரு நடவடிக்கையாவது வந்து அன்னைக்கு ஒரு கையுக்கு நாங்க வாபஸ் வாங்குறோம் சொல்லிட்டு வெட்டரான் தீண்டா போடும் மக்களத்தையுமே சேர்த்துக்க மாட்டேன். உங்களத்தையுமே காவலுக்கு யார் காரணம்? இதே வந்து அன்னைக்கு திமுக ஆதரவோடு திமுக ஒத்துழைப்போட அன்னைக்கு காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்போ குண்டு கூத்தத வாய்மொழி மாறாங்க. இப்ப முன்னணி வந்து யாரு? திமுக. அதே போல காவிரி விஷயத்திலயும் கச்சத்தீவு விஷயத்திலயும் எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு மீலி தண்ணீர் முதலை தண்ணீர் அதாவது பச்சோலி போல கருத்தை மாற்றிட்டு இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு வரலாற்று சம்பவம். இந்த வரலாற்று சம்பவம் வரலாற்று சம்பவத்தை ஒரு மறைத்து அதை திரித்து அன்னைக்கு எல்லா பேப்பரும் ரிப்போர்ட்டா இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த திருநாவுக்கரசு தான் அன்னைக்கு சொன்னேன் நானு. நீங்க ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க ஒரு ஒரு ஒத்த சீட்டுக்காக எதுவுமே பேசாம என்ன தரக்குறவா பேசினாரு அவர் வாழ்த்துக்கள் அவருக்கு. அது வந்து நான் வந்து அவர் லெவல்ல நான் இறங்க தேவையில்லை. அவர் ஒரு பெரிய இந்த அளவுக்கு வந்து பேசுறத பார்த்தா அவர் ஒரு மனுஷ தன்மை இல்லாதவர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து முருகன் மரத்துக்கு சேலை கட்டியிருந்தா கூட அதை பார்த்து தொல்லு விடுறவர். அவரிடம் நான் பேச அதனால நீலி கண்ணீர் வடிப்பதெல்லாம் நிச்சயமா வந்து நீலி கண்ணீர் வடிப்பதெல்லாம் வந்து அது திமுகக்கு மட்டுமே முதலை கண்ணி வெடிப்பதெல்லாம் திமுகவுக்கு மட்டுமே சொன்னோம். அந்த வேலை எல்லாம் வந்து திமுக ஊதுகள் ஒட்டு ஊதுறது அதே போல வந்து தாடரா தட்டுறது சிங்கி அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கும் சிடிவிக்கும் சொல்ல சொல்லுறதுக்கு அந்த கை வந்து கிளாது. அதாவது எங்களுக்கு அம்மா வழியிலையும் தலைவர் வழியிலையும் ஒரே எதிரும் திமுக தான். அதனால எங்களை பொறுத்தவரை வந்து ஒன்றைகள் வந்துக்கிறதுல ஒரு பாதி வச்சுக்கும் சொல்றாங்க. அதே போல வந்து நாற்பது ஆறு திருமணம் இருக்கிற வாழ்வு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம மாவட்டத்துல இருக்கிறதுக்கு வந்து ஒரு 150 காரு எத்தனை வந்து ஒரு 4% டெம்போர்ட் ஆள் வரை இப்படி பார்த்தா 1500 கிளப்புறோம். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து 60 பேர் கிளப்புறது அவங்களுக்கு அந்த ஏற்பாடு செலவு ஏற்பாடு வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து செய்ய வேண்டிய
அது கோர்ட்டுக்கு கண்டிப்பா வந்து கோர்ட்டு உத்தரவு ஒரு மதிப்பாடு உத்தரவை மதிக்க வேண்டும் இல்லைன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அதை வந்து இன்னும் சொல்லுவாங்களே அதாவது தீபாவளி கல்யாணம் சொல்லு பண்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆர்ப்பாட்டமா உண்ணாவது அதுக்கு பாருங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் முகாந்திரமும் இல்ல அப்படி இல்லாம இன்னைக்கு செங்கல் நாயகன் ஊர் ஊரா போய் சொன்னாரு சூழ்ச்சி வேண்டும் தெரியும் நாங்க முதல் கேள்வி நாங்க போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது நீட்டை வந்து போட் பண்ணோம் அதுக்குமே வந்து ஒரு தேவையான ஒரு இருக்காரு பாராளுமன்ற தேர்தல் இந்த ஒரு கலப்பணி இந்த ஒரு உத்வேகத்தோடு ஒரு உணர்வோடு ஒரு உணர்ச்சி பொறுத்தோட எதிரி வந்து ஈர்த்துகின்ற வகையில கழக தோழர்கள் நிச்சயமாக வந்து பணியாற்றுவார்கள் வெற்றியை தேடி தந்து 40 நமது 4 நமது என்ற அடிப்படையில அரசு அண்ணா திராவிட கழகத்திற்கு மகத்தான வெற்றி தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.